சேலம் மேட்டூர் பெரிய சோரகை பகுதியைச் சேர்ந்தவர்கள் சீனிவாசன், விக்னேஷ். மிகவும் நெருக்கமான நண்பர்களான இவர்கள் 2021 தாண்டவன் வளவு பகுதியில் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்த 80 வயது மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்தனர். பாதிக்கப்பட்ட மூதாட்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். இதையடுத்து அவர் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சீனிவாசன், விக்னேஷ் ஆகிய இருவரை ஓமலூர் போலீசார் கைது செய்தனர். பாலியல் தொந்தரவுக்கு ஆளான மூதாட்டி எடப்பாடி நீதித்துறை நடுவர் முன் ரகசிய வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு சேலம் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட இளைஞர்கள் சீனிவாசன், விக்னேஷ் ஆகிய இருவரும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். ஆனால் தாக்கல் செய்த மனுக்கள் சேலம் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த போது புகார் கொடுத்த மூதாட்டிக்கு வயதாகி வருவதால் வழக்கை விரைந்து முடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு நேற்று சேலம் மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயந்தி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டதையடுத்து சீனிவாசன், விக்னேஷ் ஆகிய இருவருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தலா 10,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கினார்.